வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மனைவியை இழந்த நபருடன் பெண்ணொருவர் சேர்ந்து வாழ சென்ற விவகாரத்தில் திடீர் திருப்பம் நடந்திருக்கிறது. ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பஞ்சாயத்து செய்து இருவரையும் காலில் விழ வைத்த கொடூரம் நடந்திருக்கிறது. இதில் காவல்துறை செய்தது என்ன? தமிழ் திரைப்படங்களில் வரும் கிராம பஞ்சாயத்துக்களை மிஞ்சும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள துளசம்பட்டி கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்துள்ளது. மனம் விரும்பி வாழ விரும்பிய காதல் ஜோடிகளை காலில் விழவைத்து 5 லட்சம் ரூபாய் செலுத்தும்படி நிர்பந்தித்துள்ளனர் பஞ்சாயத்தார். நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஆனந்தூர் அருகே உள்ள துளசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுநாதன் பெங்களூரில் மரம் ஏறும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். மனைவியை இழந்த இவர் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். பக்கத்து ஊரைச் சேர்ந்த திருமணமான ஒரு பெண்ணுடன் மஞ்சுநாதனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பெண் பெங்களூருவில் வசிக்கும் மஞ்சுநாத்துடன் சென்று விட்டார். மகளை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்ததால் நாகரசம்பட்டி போலீசார் மஞ்சுநாதனை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் மஞ்சுநாத்தை போலீசார் பஞ்சாயத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனந்தூர் ஊராட்சி தலைவரின் கணவரும் அதிமுகவைச் சேர்ந்தவருமான சிலம்பரசன் தலைமையில் இது தொடர்பாக கிராம பஞ்சாயத்து நடந்துள்ளது. அதில் கிராமத்தினர் முன் மஞ்சுநாத்தையும் அந்த பெண்ணையும் காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். பின்னர் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க 5,25,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என கூறி 20 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு 5,000 ரூபாய் முன்பணமும் பெற்றுக்கொண்டு அனுப்பியுள்ளனர். போலீசாரால் தாக்கப்பட்ட மஞ்சுநாத் காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னை தாக்கிய நாகரசம்பட்டி போலீசார் மீதும் பஞ்சாயத்து நடத்திய கிராமத்தினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட SPயிடம் புகார் அளித்துள்ளார். ஒன்றாக வாழ விரும்பிய காதல் ஜோடிகளை காலில் விழ வைத்து 5 லட்சம் ரூபாய் செலுத்தச் சொல்லி கிராம பஞ்சாயத்தார் நிர்பந்தித்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.